செப்டம்பர் மாதம் அப்படின்றது ரொம்ப ஹாஃப் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு கிளைமேட் வைஸாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஈவினிங் நேரங்களில் ஒரு மழையும், அடுத்த நாள் பளிர்னு ஒரு வெயிலும் தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது. இந்த கோடை காலங்களில் விரும்பாதவங்க இந்த மாதிரி நேரங்களில் ஆஃப் சீசனில் பெரிய அளவுக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல அழகான முறையில் இது காட்டு கொட்டாம்பழம் ஒன்றுன்னா ஆரம்பிக்கும், பூக்க ஆரம்பித்து காய் கனிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதங்கள்லேருந்து அடுத்து இன்னும் 3 மாதங்களுக்கு அந்த வைல்டு செரி பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிங்க் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா கொடைமலை முழுக்க நிறைந்திருக்கும். இந்த பசுமையிலே வண்ணம் சேர்க்கிற மாதிரி அழகான ஒரு பூக்கள் இலைகள்லாம் உதிர்ந்து அதன் பிறகு வெறும் பூக்கள் மட்டும் உள்ள மரங்கள், ரப்பர் மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கொடைமலை ஃபுல்லாக ஆங்காங்கே சாலை ஓரத்தில் வீட்டு வாசலில் எல்லா பகுதியிலையும் சோலைக்காடுகள் உள்ள எல்லாமே ஒரு அழகான காட்சியை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ரொம்ப நல்ல மாதம். அதிகாலை வேளையில் நம்ம ஏரி சாலையை சுற்றி வரப்போ நம்ம தலையை தட்டுற மாதிரி தான் இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது, நின்று ரசிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ பாருங்கள், எட்டும் தொலைவில் தான் எல்லா பூக்களுமே இருக்குது. எதிரில் கூட நம்மளால் அந்த ரப்பர் மரங்களை காண முடியுது, ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கும். இதை விரும்பி இந்த அதிகாலை நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க எல்லாம் இதன் அருகில் வந்து நின்றுட்டு போவாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுவாங்க, இதை கொண்டாடுறாங்க. இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கொடைமலை சர்வதேச ஒரு சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய வேலையில் இங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய வேலையில் இந்த சீசன் ஆகப்பட்டது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மிக உகந்ததாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கு வாடகைக்கு விடக்கூடிய விடுதிகள், அந்த ரூம்கள் எல்லாமே இந்த ஆஃப் சீசன் நேரங்களில் முழுமையாக போய் ஆக்குப்பன்சி ஆகாது. அதனால் இங்கே வந்து சீசன் ஆஃபர், நான் சீசன் ஆஃபர்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு ரூமோட ரெண்ட்டு ஒரு பாதி அளவுக்கு கிடைக்கும். ஒரு 5000 ரூபாய்க்கு போகிற ரூமு ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த மாதிரி கேட்ட விலைக்கு கொடுப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் அப்படின்றது ஒரு விரும்பத்தக்க செயல். இந்த காலகட்டங்களில் இந்த கிளைமேட்டில் டிராஃபிக் இல்லாமல் ஒரு யாரும் இல்லாமல் நாம் மட்டும் ஒரு ஏரியை வந்து குதிரையில் உட்காந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு செயல். அது தவிர போட்டிங் அப்படின்றது மலைவாச ஸ்தலங்கள் உள்ள ஏரியில் ரொம்ப பிரசித்தம். ஒரு ஆட ஒரு இடையூறு இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இயற்கையோட இனிமையாக போட்டிங் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்காங்கே ஒரு சில படகுகள் தான் இருக்குது. அது தவிர மக்கள் மனதில் வந்துட்டு சுற்றுலாவுக்கு இப்போ ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆடம்பரமாக கருதப்பட்டது, இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு செயலை விரும்புகிறதுனால பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா வந்து ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துது. அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் வரவங்க மன நிம்மதிக்கு உகந்த நேரம். கொடைக்கானலுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இந்த செப்டம்பர் டு அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு இருக்காது. ஆகவே நம்ம வாகன போக்குவரத்து வரது போகிறது எல்லாமே ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, செலவு கம்மியான ஒரு முழுமையான ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற உகந்த காலமாக இந்த செப்டம்பர் மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். வரக்கூடிய அடுத்த 3 மாதங்களையும் அதை சேர்த்துக்கலாம். ஆகவே இந்த நேரங்களில் கொடைமலையை ரசிக்க விரும்புகிறவங்க நம்ம ஊருக்கு வரலாம். குறைந்த செலவில் நிறைவான ஒரு சுற்றுலா அப்படின்றது உறுதியாக இருக்குது. வாருங்கள், சந்திப்போம். கொடைமலைக்கு வரும்போது எந்த உதவினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். நம்ம சேனலில் நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, ஸோ தொடர்பு கொள்ளுங்கள். எந்த விதமான உதவியானாலும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
நன்றி, வணக்கம்.